You show neither respect nor friendship. You won't even call me godfather. But you dare to show on the day my daughter is getting married and ask me to kill someone for money? ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம பிளாக் பஸ்டரிங் கேம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கேமில் நீங்கள் ஒரு மூவி ஸ்டுடியோவை ரன் பண்ணுவீங்க. அந்த ஸ்டுடியோ ஃபுல்லாக மேனேஜ் பண்ணுறது நீங்கள் தான். லைக் மூவி செட்ஸ் ரெடி பண்ணுறது, டேரக்டர்ஸ் ஆக்டர்ஸ் எல்லாம் ஹையர் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு மூவி மேக்கிங்க்கு என்னென்ன எல்லாம் தேவைப்படுதோ எல்லாமே நாம தான் பண்ணி கொடுக்கணும். படம் என்ன ஜேனரு, யார் ஆக்ட் பண்ணணும், என்ன செட்டு, என்ன கேமரா ஆங்கிள், எடிட்டிங், விஎஃப்எக்ஸ் எல்லாமே நாம தான் டிசைட் பண்ணணும். ஃபைனலி நாம ஸ்டுடியோவை ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக ரன் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம், ஏன்னா லிமிட்டட் மணி தான் இருக்கும் நம்மக்கிட்ட. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க கைஸ், நியூ கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ டிஃபிகல்ட்டி கொஞ்சம் ஈஸியிலே வைக்கிறேன். ஆக்சுவலி எபிக் ஃபிலிம்ஸ், பிஜே ஃபிலிம்ஸ், இதுதான் நம்ம ஸ்டுடியோ நேம். ஸ்டார்டிங் டெக்கேட், ஜேர்னர் வந்து ஆக்ஷன், ஆக்ஷன் ரொமான்ஸ் இருக்கட்டும். தீம் சரி, பைரேட்டு, வாம்பயர், ஜேர்னர் இன்னமும் இருக்கு. டைம் பாஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து பில்ட் பண்ணணும். பில்டில் போயிட்டு ஒரு ப்ரொடியூசர் ஆஃபீஸு, ஒரு ரைட்டர் ஆஃபீஸு, அப்புறம் டாய்லெட்டு, கேன்டீனு, மெயின்டெனன்ஸ், இதெல்லாம் நம்ம செய்யணும். ப்ரொடியூசர் ஆஃபீஸ் இங்கே வைப்போம், 1660 ரூபாய். அப்புறம் ரைட்டர் ஆஃபீஸ், ஒரு ரைட்டர் ஆஃபீஸ் வச்சாச்சு. வெயிட், ரெண்டுமே சேமாக தான் இருக்குது, ஒரே இதே வச்சுட்டேன்னா இதுக்கும் அதுக்கும் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலையே. ரெண்டுமே சேமாக தான் இருக்குது, ஒரே இல்லை. ப்ரொடியூசர் வந்து லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுவார், இவர் வந்து ஏதோ மேக்கா ஓட்டவர் அதில் ஒர்க் பண்ணுவார் போல வரும். அவ்வளோதான் வித்தியாசம். அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் ரூம் வேணுமா ஒன்று, ஓகே. அப்புறம் ஒரு டாய்லெட், ஒரு கேன்டீன், நமக்கு நிறைய இடம் இருக்குது. பட் ஃப்யூச்சரில் பெரிய ஸ்டுடியோ உங்களுக்கு நிறைய செட்ஸ் எல்லாம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும். ஆமாம், இப்போ ரிசர்ச் ஆஃபீஸ் ஒன்று செஞ்சு வச்சுருவோமா? ஓகே, சும்மா வைப்போம். சென்ட்ரலில் செட்டை வச்சா தான் கொஞ்சம் மாசாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை டிவைஸு உங்களால் எதுவும் சொல்ல முடியாது, நான் முடிவு பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கூட பின்னாடி இப்போ எம்ப்ளாயீஸ் நம்ம இது பண்ணணும். ப்ரொடியூசரு, ரைட்டரு, டாய்லெட் ஒர்க் பண்ணுற ஆட்கள், கேன்டீன், இதுக்கு எல்லாத்துக்குமே. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆக்டரை ஹேர் பண்ணிக்கலாமா? ஒரு டேரக்டரு, ஒரு ப்ரொடியூசரு, ஒரு ரைட்டரு, க்ரூ மெம்பர், கேமரா அதெல்லாம் பண்ணுவாங்க நினைக்கிறேன். மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க, ஸ்டாஃப் ஒன்று வாங்குவோம், ரிசர்ச் பண்ணுற ஆள் ஒன்று வாங்குவோம். ஸோ எல்லாத்துக்குமே இது இது பண்ணியாச்சு. ஒர்க் ஷெடியூல் செட் பண்ணணும். பேசிக்கலி அந்த டைம் தான் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. காலையில் ஒரு 10 மணிக்கு போட்டுடலாமா? 9 மணி, 9:00 AM 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 12 ஒர்க்கு 12 ஹவர் ஒர்க்குன்னா உட்காண்டாயிரம் நினைக்கிறேன். ஓகே, காலையில் 10 மணிலேருந்து இப்போ 10 ஹவர், அதில் வந்து ஈட் பண்ணுறதுக்கு நதியில் ஒரு ஹவர், என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு ஹவர், ஓகேயா? நம்ம பர்ஃபெக்ட் இதுவாக இருக்கும். காலையில் வந்து நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் இவ்வளோ டைம் எனக்கு லீவு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மூவிக்காக ஒரு பைரேட் செட் ரெடி பண்ண போகிறோம். நம்ம ஃபஸ்ட் மூவிக்கான பைரேட் செட் ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ சேவ் பண்ணி வச்சிடலாம். இப்போ அந்த செட்டை நம்ம இங்கே பில்டு பண்ணி வைக்கணுமா? இப்படி பில்டு செட்டு 27,000க்கு
இட்ஸ் அ ஹியூஜ் செட் ப்ரோ. அப்போ நம்ம இதை மாற்றுவோம், இதை வந்து மூவ் டு டிஃப்ரெண்ட் லொக்கேஷன். இந்த செட்டில் இன்னும் ஒரு படமும் எடுக்கலை, ஓரமாயிரு. இதுதான் நம்மளுடைய பெரிய செட்டு. இதில் தான் நம்மளுடைய ஃபஸ்ட் படத்தை ஷூட் பண்ண போகிறோம் கைஸ். ஓகே, இப்போ நம்ம படம் எடுக்கணும். ப்ராடக்ட் கிரியேஷன், ப்ராடக்ட் டைப் மூவி, ப்ராடக்ட் சைஸ் ப்ரொடக்ஷன் சைஸ் லோ, ப்ராடக்ட் சைஸ் ஆகா, ஆக்ஷன் மூவி, தீம் பைரேட் படம், ஏஜ் ஃபோக்கஸ், சூஸ் த ப்ரொடியூசர், வி ஹவ் ஒன்லி ஒன் ப்ரொடியூசர், இன்னும் யார் ரைட்டரா டைரக்டர் சாரி, சூஸ் த ரைட்டர். ஓகே செட்டு, இதுதான் நம்ம ஹியூஜ் செட் ஆக்சுவலி. பைரேட் செட் செஸ் பண்ணியாச்சு. இதுதான் நம்ம எடுக்கிற படமா? அனிமேஷன் நாமளாக செலக்ட் பண்ணிக்கலாமா? ஏன்னா நான் ஒன்றுமே செலக்ட் பண்ண முடியல, எல்லாமே அன்லாக் பண்ணணும்னு நினைக்கிறேன் கைஸ். இப்போ தான் நம்ம ஸ்டுடியோ ஆரம்பிக்கிறோம். காமன்ஸ் அனிமேஷன் தெரியல. ஓகே, என்ன படம் இது? கடர் கொள்ளையர்கள். எல்லாம் நம்ம செட் பண்ணி வச்சாச்சு. இப்போ கிரியேட் கொடுத்தா நாளையிலேருந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும். ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி கன்யூஸாக 4 மந்த்ஸ் நடந்துச்சு. அதுக்குள்ளே என் கையில் இருந்த 300K ஆல்மோஸ்ட் காலி ஆகிடுச்சு. அண்ட் ஃபைனலி ஒரு வழியாக ஃபிலிம் ஷூட்டு ஃபினிஷ் ஆகிடுச்சு. திடீர்னு டேரக்டர் வந்து ஷூட்டிங் செட்டில் ப்ராப்ஸ் எல்லாம் ஒவ்வொரு நாளும் வித்தியாசம் வித்தியாசமாக இருந்துருச்சு. அண்ட் ஆக்ட்ரஸ் காஸ்ட்யூம் ஆல்சோ டிஃப்ரெண்டாக இருக்குன்னு சொன்னதால ஒரு சீனை ரீஷூட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஸ்டுடியோவில் சுத்தமாக பட்ஜெட்டில், ஸோ 500K லோன் எடுத்து திரும்ப ஷூட்டை ஸ்டார்ட் பண்ணால் லீட் ஆக்ட்ரஸுக்கு ஷூட்டிங் டைமில் ஆக்சிடென்ட் நடந்ததால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டாங்க. ஆக்டர்ஸு ஹெல்த் சரியானதும் திருப்பியும் ஷூட்டிங் கண்டினியூ பண்ணி ஒரு வழியாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அப்புறம் மூவி எடிட்டிங் ப்ராசஸ்லாம் நடந்துச்சு. அது முடிஞ்சது மூவி ரிலீஸுக்கு ரெடி ஆகிடுச்சு. ரிலீஸ் ப்ரமோஷனுக்கு ஒரு பெரிய பட்ஜெட் போட்டு ப்ரமோட் பண்ணேன். ஃபைனலி மூவி ரிலீஸ் ஆகிடுச்சு. மூவிக்கு நல்ல ரிவ்யூஸ் கிடச்சிச்சு. பட் என்ன பிரச்சனைனா, மூவிக்கு 350K ப்ளஸ் செலவு பண்ணி அந்த மூவியால் வெறும் 180K தான் எடுக்க முடிஞ்சுது. ஆக மொத்தம் இந்த படம் எடுத்ததால் ஸ்டுடியோவுக்கு ரொம்ப நஷ்டம் ஆகிடுச்சு. படம் எடுத்தோம் படம் எடுத்தோம்னு சொல்கிறியே, அப்படி என்ன தான் படம் எடுத்தோம்னு கேட்குறீங்களா? இதோ பாருங்கள், கடற்கொள்ளையர்கள் ஸ்டேரிங் டினா ஸ்னோ. என்ன, நம்ம ஸ்கிரிப்ட் வித்தியாசமாக இருந்துச்சு. இவன் கொஞ்சம் இதுக்கு போயிட்டா, கிரவுண்டுக்குள்ளே போயிட்டா. இந்த இந்த இடத்துல தான் மக்கள் விழுந்திருப்பானுங்க. அந்த ஆக்டிங்கில் ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு படம் நஷ்டத்தில் போயிடுச்சு. 5 லட்சம் லோன் வாங்கணும், 2 லட்சம் நம்மக்கிட்ட இருக்குது. இன்னும் கொஞ்சம் நம்ம ஆல்ரெடி பே பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு லோன் கூட எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். 3-4 லோன் எடுக்கலாம் போல் தேவைப்பட்டால். மந்த்லி பேமெண்ட் 14,000 வச்சு போயிட்டுருக்கு. ஆல்ரெடி 5 மாதம் தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் பல மாதங்கள் இருக்குது. ஓ, கிரெடிட் லிமிட்டுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இன்னும் 5 லட்சம் ஆக்சுவலி லோன் எடுக்க முடியும் போல். இப்போ லோன் எடுக்காமல் இருக்கிற காசை வச்சு இன்னும் ஒரு ஸ்மால் பட்ஜெட் படம் தயாரிக்கலாமான்னு யோசிக்கிறேன் கைஸ். அதுலேயாவது லாபம் வருதான்னு பார்க்கலாமான்னு யோசிக்கிறேன். லெட்ஸ் ட்ரை இட் ஆக்சுவலி. ஆனால் நமக்கு நம்ம ஸ்டுடியோக்கு இப்போ கொஞ்சம் ஃபேன்ஸ் வந்துருக்குறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டில் 0 இருந்துச்சு ஃபேன்ஸ். எம்ப்ளாயீஸ் நமக்கு 14 இருக்கிறாங்க. ஃபேன்ஸ் தான் முக்கியம், 500 ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. இப்போ 0 இருந்த நம்ம ஸ்டுடியோ வந்து 3 மாதிரி இருக்குது. பட் நம்ம இந்த ஸ்டுடியோலேருந்து எதுவும் சம்பாதிக்கலை இது வரைக்கும். தமிழஞ்சே ஃபிலிம்ஸ் வந்து நஷ்டத்தில் தான் போயிட்டுருக்கு. ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. ப்ரொடக்ஷன் ஹைப்பு நமக்கு ஆல்ரெடி இருக்குது பாருங்கள். பேஸ் ஹைப்பு நம்ம ஆல்ரெடி படம் பண்ணதால். ப்ராடக்ட் டைப் மூவி, ப்ரொடக்ஷன் சைஸ் லோ, ஜேனர் வந்து இந்த வாட்டி ஆக்ஷன், தீம் வந்து வேம்பையர் போயிடலாமா? ஒரு வேம்பையர் செட் ரெடி பண்ணணும் இதுக்கு. ப்ரொடியூசரு டைரக்டரு கான்ஃப்ளிக்ட் நிறைய, சஸ்பென்ஸ் நிறைய, இன்டிமெசியெல்லாம் நிறைய வைக்கணுமா? கோர் கொஞ்சம் கம்மி பண்ணுவோம். ஸ்டோரி டைலாக் ஆக்டர் 3 இந்த படத்துக்கு. இப்போ ரத்த காட்டேரிக்கு இப்போ ஒரு வேம்பையர் செட்டு செஞ்சிடலாம்.
ஓகே கைஸ், செட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு அண்ட் படமும் ஷூட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ படத்தை பார்த்துடலாம். படத்தோட கதை என்னென்னா, ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க, திடீர்னு ஒரு ஃபுட்ஸ்டெப் சவுண்ட் கேட்குது. கதை உடச்சிட்டு ஒரு ரத்த காட்டேரி வந்து அந்த பொண்ணை கடிச்சிருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடிடுது ரத்த காட்டேரி. இவன் ஃபஸ்ட் எய்டு கொடுத்து அந்த பொண்ணை எழுப்பியிருப்பான். அதுக்கப்புறம் அந்த ஊரோட ராஜா வந்து அந்த ரத்த காட்டேரியை ஃபைட் பண்ணி கொண்டுடுறாரு. இதுதான் கதை. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, போன படத்தில் அந்தளவுக்கு நல்ல டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் ஒரு மாதிரி தப்பாக எடுத்து வச்சுருந்தோம். இந்த படம் கொஞ்சம் பெட்டராகவே எடுத்துருக்கிறேன். பார்க்கலாம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி எப்படி ஓடுதுன்னு. ரிலீஸ் ஆகிடுச்சு படம் ரத்த காட்டேரி. எவ்வளோ ரேட்டிங்? ஆஹா, 53 தான் ப்ரோ ரேட்டிங். பிளாண்ட் அண்ட் அன்இமேஜினேட்டிவ் வித் வெரி ஃபியூ சேவிங் கிரேஸ். லல், அந்த படத்துக்கு 87 மார்க் கிடச்சிச்சு. அது பட்ஜெட் ஹெவியான படம். என்னது, இந்த படத்துக்கும் 289 யூஸ் பண்ணியிருக்கிறேன் நானும். அதில் 256 ஆல்ரெடி கிடச்சிருச்சு. ஏன்னா நமக்கு ஸ்டுடியோவுக்கு அதிக ஃபேன்ஸ் இருக்கிறனால ஃபாஸ்ட்டாக ஜென்ரேட் ஆகுது போல். ஏப்ரல்லேருந்து மே வரைக்கும் ஓட்டி பார்ப்போம் எவ்வளோ சேலரி வருதுன்னு. ப்ரோ இங்கே பாருங்க, 597,000 வந்துடுச்சு. வா, ஓகே, 544,000 லாபம் இந்த படத்தில். பரவாயில்ல, ஸ்டுடியோ நஷ்டத்தில் போகல, அது மட்டும் எனக்கு புரியுது. அப்போ நம்ம ஃபஸ்ட் எடுத்த படமும் ஆக்சுவலி நஷ்டத்தில் போகலை. அது நான் எடுத்த உடனே படம் காசு கிடைக்கும்னு நினச்சிட்டேன் போல, தப்பா. ஸோ அவ்வளோதாங்க ஐஸ் இந்த கேமு. ஸோ இந்த மாதிரி இது பண்ணிட்டு விளையாடிட்டே போயிட்டு இருக்க வேண்டியதான். இந்த ரிசர்ச் இருக்குது பாருங்கள், ரிசர்ச் ஆஃபீஸ் இருந்துச்சுன்னா நம்ம ரிசர்ச் யூஸ் பண்ணி கேமரா எல்லாம் அன்லாக் பண்ணலாம் இந்த மாதிரி. ஸோ அப்போ இன்னும் நமக்கு வேல்யூ கூடும் நம்ம ஃபில்மோட. ஸோ இதுதான் இந்த கேமு. இப்போதைக்கு இவ்வளோ தான் இருக்குது. இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ பேசிக்கலி இந்த கேம் இதுதான், இந்த ஸ்டுடியோவை கரெக்டாக மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறது தான். ஸோ இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்டீமில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.